ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் இஸ் ஸ்டே கார்ஜர்ஸ் am Shree ஸ்ரீதேவி First ஆஃப் all உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம ஸ்டேகார்ஜர்ஸ் Herbal ஹேர் ஆயில் லான்ச் பண்ணி மோர் 15 to 16 days, ஆகுது அதுக்குள்ளே 3 ஃபோர்த் of the batch. வந்து முடிஞ்சிருச்சு நிஜமாகவே அன்எக்பெக்டட் தான் ரொம்ப ரொம்ப So, ஸோ பொங்கல் ஆஃபரில் த்ரீ ஃபார்ட்டி நைன் எம்ஆர்பியுள்ள நம்ம ஹேர் ஆயில் 300 ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் பொங்கல் ஆஃபர் முடியறதுக்கு வந்து இன்னும் ஒன் டே இருக்கு ஸோ நாளை பொங்கல் ஆஃபர் முடியுது உங்கள் யாருக்காவது ஹேர் ஆயில் வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ நமக்கு நிறைய வந்த மெசேஜஸ் என்னென்னா ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹேர் ஆயிலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம் முதல்ல உங்கள் ஹேரை ஒயிட் டூத் கோம்பு வச்சுட்டு நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க சிக்கு அதிகமாக இருந்தால் முதல்ல உங்களோட விரலில் வச்சு சிக்கு எடுத்துட்டு அப்புறமேட்டு கோம்பு யூஸ் பண்ணுங்கள் எடுத்த உடனே நம்ம ஹேர் ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணுற குட்டி குட்டி பல் இருக்கிற கோம்பை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹேர் பிரேக்கேஜ் வரும் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக தலை வரக்கூடாது நம்ம ஹேர் ஆயிலில் த்ரீ மெத்தட்ஸில் அப்ளை பண்ணலாம் ஆல்ரெடி ஹேர் ஆயில் வாங்கினவங்களுக்கு ஹேர் ஆயிலோடவே கைட்லைன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட் மெத்தட் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கூல் அல்லது காலேஜ் கிளம்பிடலாம் ஹேர் ஆயில் கையில் போட்டோன்னே உங்களுக்கு வந்து அந்த ஹெர்பல்ஸோட ஸ்மெல் வந்து நல்லா ஹெவியாக தெரியும் தலையில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நாம் அதில் வாசனைக்காக யூஸ் பண்ணியிருக்கிற பன்னீர் ரோஜா மதிக்குழுந்து மகிழம்பூ அப்புறம் கொய்யா உடை அதோடய ஸ்மெல்லாம் போட்டு உங்களுக்கு ஒரு டிவைன் ஸ்மெல் கிடைக்கும் ஸோ செகண்ட் மெத்தட் வந்துட்டு டீப் ஆயிலிங் டீப் ஆயிலிங் வந்து ஒரு சில பேரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து பண்ணுவேன் உங்களுக்கு வந்து எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி டீப் ஆயிலிங் பண்ணிவிட்டு ஒன் ஹவருக்கு அப்புறம் நார்மலாக ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது கண்டிஷன் யூஸ் பண்ணவே தேவையில்லை டீடாங்லிங் உங்களுக்கு ஹேர் அப்புறம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஹேர் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே ஸ்கேல்ப் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஆல்ரெடி நம்ம வந்து வெளியில் வெளியில் போய்ட்டு அந்த டர்ட்டில் இருக்கிற ஸ்கேல்ப்லேயே மறுபடியும் ஹேர் ஆயில் பண்ணணுன்னா அந்த போர்ஸ்லாம் பிளாக் ஆகிட்டு மறுபடியும் ஹேர் ஃபால் தான் ஆகும் ஸோ நீங்கள் தலை குளித்து ஒன் ஆர் டூ டேஸ்க்கு அப்புறம் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் ஸ்கேல்ப்லேருந்து டிப் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணணும் மாதிரி உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் முதலே கட் பண்ணிடுங்க அப்புறம் வந்து ஹேர் வளர்றது உங்களுக்கு தெரியாது ஸோ ஹேர் கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே நம்ம ஹேர் ஆயிலில் கரிசலாங்கண்ணி மருதாணி நீலேரி கரும்புலா அது மாதிரி நாலஞ்சு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹேர் கலர் சேஞ்ச் ஆகுறது நல்லா தெரியும் ஸோ நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும் ஸோ தேர்ட் மெத்தட் வந்துட்டு ஓவர் நைட் ஆயிலிங் நான் காலேஜ் போகும்போதுட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு போகமாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு நைட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதாவது டீப் ஆயிலிங் பண்ண வேணாம் நார்மலாக இப்பயும் போல் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் பொதுவாக புதுசாக ஒரு ஹேர் ஆயில் வாங்கிறதுக்கு முன்னாடி தலைவலி வருமா அது வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணால் ஆயில் ஊற வச்சு குளிக்கும்போது தலைவலி வருமானு யோசிப்பீங்க நம்ம ஹேர் ஆயிலில் வந்துட்டு இதுக்காகவே மெயினாக நொச்சி கற்பூரவல்லி வெத்தலை லவங்கம் அந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் மெயினாகவே த சைனஸ் தலைவலி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்காக கண்டிப்பாக குளிர்ச்சியாக அப்படியே பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயிலை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஹாஃப் அன் ஹவர் நான் ஒன் ஹவர் ஊற வச்சு குளிச்சிக்கலாம் ஸோ பொங்கல் ஆஃபர் நாளோடு முடியுது உங்கள் ஹேர் ஆயில் போட்டலில் இன்றைக்கே புக் பண்ணிடுங்க தேங்க் யூ